குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுற சிறுநீரக கல் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நிறைய பேருக்கு தாக்கிட்டு இருக்கு. பத்துல ஒருத்தர் சிறுநீரக கல் பிரச்சனையினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. கிட்னி ஸ்டோன் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், நம்ம என்ன செஞ்சா அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ற ரெட் கலர் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம யூரினரி சிஸ்டம் பத்தி பார்த்தோம்னா, யூரினரி சிஸ்டம் அப்படின்றது ரெண்டு கிட்னில ஸ்டார்ட் ஆகுது. யூரேத்தர் அப்படின்ற சின்ன டியூப் போயிட்டு பிளாடர்ல கனெக்ட் ஆகும். இந்த பிளாடர் தான் யூரின் கலெக்ட் ஆகிற இடம். அந்த கலெக்ட் ஆகிற யூரின் யூரேத்ரா வழியா தான் வந்து வெளியே போகும். கிட்னி உடைய ஃபங்க்ஷன் என்ன, அது வேலை என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் பிரிச்சு எடுக்கிற வேலை வந்து கிட்னி தான் செய்யும். நல்ல விஷயங்களை பிரிச்சு நம்மளுடைய உடம்புக்கு மறுபடியும் கொடுத்துட்டு கெட்ட விஷயங்களான கழிவுகளை இந்த யூரின் வழியா வந்து வெளியேற்றும். அதுதான் கிட்னியுடைய ஃபங்க்ஷனே. இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூரின்ல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். யூரியா இருக்கும், கிரியாட்டின் இருக்கும், கால்சியம், ஆக்சலேட், பாஸ்பேட், இந்த மாதிரியான நிறைய கழிவுகள், நிறைய இன்சாலிபிள் மெட்டீரியல், சாலிபிள் மெட்டீரியல்ஸ், நிறைய கழிவுகள் வந்து இருக்கும். இதெல்லாம் ஒரு மைன்யூட்டா குறைஞ்ச அளவு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. எப்போ இதுடைய கான்சென்ட்ரேஷன், இந்த கழிவுகளுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்குதோ அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது எப்படி அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலு வகையா இருக்கு. கால்சியம் ஆக்சலேட், கால்சியம் பாஸ்பேட், ஸ்ட்ரூவிட், யூரிக் ஆசிட் அப்படின்ற இந்த நாலு வகை இருக்கு. யூரின்ல அதிக அளவு ஆக்சலேட் இருக்கு, அதே மாதிரி கால்சியமும் இருக்கு அப்படின்னா அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி கால்சியம் ஆக்சலேட்டா வந்து மாறிடும். அதே மாதிரி தான் கால்சியம் பாஸ்பேட்டும் வந்து உருவாகுது. இப்படி கழிவு அதிகரிக்கிறதுனால யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டடா மாறி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாம இன்னும் சில காரணங்களும் இருக்கு. யூரினுடைய பிஹெச் வந்து பேலன்ஸ் இல்லாம போச்சு அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அது அசிடிக்கா மாறிச்சு அப்படின்னா யூரிக் மற்றும் சிஸ்டிக் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி யூரின் வந்து அல்கலைனா மாறிடுச்சு அப்படின்னா கால்சியம் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். அதே மாதிரி கவுட் டிசீஸ் இருந்தாலும் வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஹைப்பர் பேராதைராய்டிசம் இருந்தாலும் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஹைப்பர் பேராதைராய்டிசம் இருந்துச்சு அப்படின்னா போன்ஸ்ல இருக்கிற கால்சியம் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி அதிகப்படியான கால்சியம் லீக் ஆச்சு அப்படின்னா அது ஆக்சலேட் கூடவோ இல்ல பாஸ்பேட் கூடவோ ரியாக்ட் பண்ணி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடும். அடுத்த சில காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபிளமேட்ரி பவுல் டிசீஸ், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் பண்ணும். சில மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், லாசிக், டோபமாஸ் மற்றும் சில மருந்துகளை வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரியான காரணங்களால ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சரி, நம்ம உடம்புல ஸ்டோன் இருக்கு, நம்மளுடைய கிட்னில ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். பின்னாடி கீழ் முதுகுல வந்து தீராத வலி இருக்கும், இல்ல அடி வயிறுல வந்து நல்லா வலி இருக்கும். யூரின் போகும்போது ரத்தம் வந்து கூட சேர்ந்து வரும் யூரின்ல. அதே மாதிரி யூரின் வந்து கிளவுடியா இருக்கும். சில சமயம் வந்து யூரின் சூடா இருக்கும், அர்ஜென்ட்டா யூரின் வர மாதிரி இருக்கும், அடிக்கடி யூரின் போற மாதிரி இருக்கும். அதுவே கல் பார்த்தீங்கன்னா பிளாடரில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா யூரின் போகிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி வாந்தி வர்றது, ஜுரம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம். நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். ஸ்கேன், சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அழகாக அது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து எடுத்து சொல்லிடுவாங்க. கிட்னி ஸ்டோனுடைய சைஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மில்லி மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து இருக்கும். 3-4 மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கும் பொழுது அது ஈஸியாக கரையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதுவே 1 சென்டிமீட்டருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமே. ஏன்னா இதோடைய ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடுமுருடாக இருக்கிறதுனால அது யூரினரி ட்ராக் வந்து நல்லா கிழிச்சிட்டு வந்து வந்துடும். சரி, இது ஏன் ஏற்படுது, அது நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப குறைவாக வந்து தண்ணி குடிப்பாங்க. எவ்வளவு தண்ணி குடிக்கணுமோ அவ்வளோ வந்து குடிக்கிறது இல்லை. அது ஒரு மிக முக்கியமான காரணம். ஆக்சலேட் அதிக உள்ள உணவு வந்து சாப்பிட்றது. ஆக்சலேட் அதிக உள்ள உணவு அப்படின்னா தக்காளி, ஸ்பினாச்சு, சாக்லேட்டு, பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துடணும். பால் அதிகமாக குடிக்கிறதும் வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதிக அளவு புரோட்டீன் வந்து எடுத்துக்கிட்டாலும் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்து ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் தான் காரணம். சரி, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வருமுன் காப்பும் அப்படின்றது தான் ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். வருமுன் காக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது சரியான அளவு தண்ணியை வந்து குடிக்கிறது. 3-4 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக நம்ம குடிச்சு ஆகணும். அதே மாதிரி பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணலாம். குறைவான அளவு உப்பை வந்து எடுத்துக்கலாம், குறைவான அளவு புரோட்டீனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சலேட் உணவு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி
அந்த விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துட்டாலே இந்த கிட்னி ஸ்டோன்லேருந்து வந்து நம்ம வெளியே வந்துடலாம். சரி, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இது வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா, சில ஹோம் ரெமெடிஸே இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். கோகோனட் வாட்டர், நம்ம வந்து இளநீர் வந்து குடிக்கலாம், பார்லி தண்ணியை வந்து குடிக்கலாம், லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் போன்ற சிட்ரஸ் வகைகளை வந்து நம்ம குடிக்கலாம், வாழைத்தண்டு ஜூஸ் வந்து நம்ம குடிக்கலாம். அதுவே நீங்கள் வெஸ்டிட் சப்ளிமெண்ட் கேட்டிங்கன்னா, டைட்ரி ஃபைபர், டாக்ஸ் கிளீன், கிட்னி ஹெல்த், இது மூணு வந்து எடுத்துகிட்டு வந்தாலே கிளியர் ஆகிடும். இந்த சப்ளிமெண்ட்டுடைய வீடியோஸ் எல்லாம் ஹெல்த் சப்ளிமெண்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல போடப்பட்டிருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு வலி குறையில அப்படின்னா கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ வெல். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Oh!